எல்லா கைஸ் எல்லாம் பிபிடி போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு மாதிரி சாரி, இந்த வீடியோ எப்பவுமே 4 மணிக்கு அப்லோட் பண்ணுங்க, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நிறைய வேலை வந்தனால எனக்கு கடுப்பாகிடுச்சு. எனக்கு இந்த வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஏன்னா எடிட் பண்ணுறது 5 மணி தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படியும் இந்த வீடியோ அப்லோட் ஆக கடையாகும், கோச்சிக்காதீங்க. இது என்ன அப்படின்னு வச்சுங்க, இது பாருங்கள் போட்டு ஒரு நார்மல் வீடியோ தான் காய்ச்சது, நான் கண்டினியூ எடுக்கல. இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், அப்டேட்டுக்கு முன்னாடி வந்தால் அதுக்கு முந்தின வச்சா தான் எனக்கு தெரியலை. கொஞ்சம் இந்த வீடியோ வீடியோ பாருங்கள், இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த ரீஜன் விட்டு வெளியேற்றினவங்கள பாதி பேர் ரீஜனுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. ஜான்கிமி வந்து அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னும் டிஎஸ் ஆனந்த் மட்டும் தான் வரல, அவரும் கொஞ்சம் நாள் வந்துருவாப்பில். சரி, அடுத்து என்ன சொல்கிறது, அவசரத்தை பேசுகிற மாதிரி சேர்த்துட்ருக்கேன். இந்த ஒரே ஒரு கேம்ப்லாம் இருந்துச்சு, நான் நினச்சிக்கிட்டேன் 5 மணி ஆயிடுச்சு, இதுதான் எங்கிட்ட நான் கேம்ப்ல எப்படி எடுத்து போகிறது, எப்படி 7 மணி ஆயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, ஏன்னா அன்றைக்கி சொன்னோட ஒரு வீடியோ இல்லை, இருக்கிற எல்லா வீடியும் டெல்டா போயிடுச்சு. ஏதாச்சும் ஒரு 2 வீடியோ கடந்துச்சு, பார்த்துமா பார்த்தா இந்த ஒரு 2 கிளிப்பு கடந்துச்சு. இது பார்த்தா நார்மல் கிளிப்பு தான். இந்த மாதிரிங்களா எங்களை பார்த்தீங்களா, எங்கால யாராச்சும் ஸ்பெட்டு பண்ணால் போதும், அப்படி பீசி போடுற மாதிரி போனோம், அங்கிட்ட இங்கிட்ட ஆட்ட ஆரம்பிச்சிடா போட்டு இந்த மேட்ச் என்னை பிதுக்கு பிதுக்கு சாணியரே என்னை பிதுக்குறாங்க. ஆனால் இந்த மேட்ச் எனக்கு என்னென்னு செஞ்சுக்க, ஏடபிள்யூம் எடுத்து ஒரு 2 ஷாட் போடுவோம் பாருங்கள், அதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, அந்த கிளிப்பு போயிருச்சா என்னன்னு தெரியலை. இப்போ ஒரு புதுசாக ஒரு மிஸ்கன் மாதிரி கொண்டாந்துருக்காங்க கேட்குறது, நம்ம ஒரு மிஸ்கன் முடிச்சாச்சுங்க. ஏற்றாப் மழையாக பொழியுது, அது அவ்வளோ ஏற்றாப் மழை பொழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தா அவ்வளோ ஏற்றாவை எல்லாம் போய் விழுந்து விழுந்து கிடக்கும். அப்புறம் இன்னொரு மிஸ்கன் இல்லைன்னா என்ன சொல்லி, இங்கே வந்து குத்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அவனை போட்டு மண்டல போட்டு கிடக்கிறான். அடுத்த சாகவே இல்லை. ஈபி கட்டை பார்த்தீங்க, ஈபி கட்டு எவ்வளோ அப்புறம் ஓபியை ஏற்றி வச்சுருக்கேன். ஈபி கட்டை முன்னிலேருந்து ஏற்றி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ அழுத்து எழுதுனேன், ஹெட்ஷாட் எவ்வளோ எட்டு போடுது. அதுக்கப்புறம் நான் ரீலோட் பண்ணி அடிக்கும் போது அவன் நாக்கே ஆனால் அந்தளவுக்கு பவர் பிடிச்சி ஏற்றி வச்சுருக்கேன். என்னடா வேலை கேட்டீங்கன்னு வச்சுங்க, வேலை ஒரு சின்ன வேலை தான், தலையிலே விழுந்துச்சு. சும்மா என்ன இழந்தில்ல, பாக்ஸ் ஓபன் பண்ணி இருந்திருக்கான் போல, அவன் சரியான எட்டு, அந்த எட்டு எடுத்தாங்க. எனக்கு ஒரு குசி ஆகா தரமான எட்டு கொடுத்துட்டேன் சொல்லிட்டு, சரி ஏடுமே வச்சு ஆடுவோம், ஏடு நல்லா எடுப்போம். இந்த ஒரு டேமேஜ் ஒரு 12 டேமேஜ் ஒரு 11 டேமேஜ் எடுத்து நல்லா எடுத்துட்டேன். கட்டாண்டு ஓடலாம் போகிறேன் பாருங்க, என்னை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு இப்படி நம்ம ஹெட்ஷர்ட் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு தான் நானும் பார்த்துக்கிட்டேன். இதுங்க எனக்கு கடுப்பாக இருக்குது, நான் எது வேலை நடந்தது இதை சொல்லுவோம், கேம் நடந்ததெல்லாம் எனக்கே போர் அடிக்குது. என்னடா வேலை கேட்டீங்க, வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, படமாக போனோங்க, இந்த தசரா படமாக போனோம் நேற்று விடுதலை. அதுக்கு முன்னால் பத்துதில்ல, 3 நாள் படமாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் தசரா படம் எப்படின்னு கேட்டீங்க, ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது, அவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது. இன்டர்வல் ஃபைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த பாட்டு நல்லாயிருக்கும். என்னடா வீடியோ போட்டு படத்தில் ரிவ்யூஸ் துருக்கிறமா பார்க்குறீங்களா, எதை சொல்கிறாங்க நல்லா தானே இருக்கும். நேற்று படம் பார்க்க போனால் செம்மட்டு எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டு. நான் நேற்று விடுதலை படம் பார்க்க போனால் டிக்கெட் வந்து கொஞ்சம் எல்லாருமே ஒன்றா, ஒரு 10-15 பேர் போனோம். அதில் எனக்கு மட்டும் தனியாக விட்டு போயிட்டேன், எல்லாருக்கும் தனித்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் ஒரு தனியத்தில் உட்காந்தேன், ஏன்னா எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லாக நல்லா அவசரத்தில் புக் பண்ணிட்டால எங்கன்னு தெரியலை. எல்லோரும் வேறு ரோலில் இருக்காங்க, 2 ரோலில் இருக்காங்க, நான் மட்டும் தனி ரோக்கு போயிட்டேன். எனக்கு கடுப்பாயிருச்சு, ஏற ரோவில் ஃபுல்லாக ஒரு 2 கப்பல் இருந்தாங்க, 2 கப்பல் வந்தாங்க, நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். விடுதலை படத்தை பார்க்கறதா இல்லை அவங்க ரொம்ப அவங்க படம் பார்க்க விடுதலை கைதுவீங்க, அவங்க ஓட்டுற தியேட்டரில் ஓட்டுற படத்தோடு இவங்க ஓட்டுற படம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. இத்தனைக்கு இடத்துல கால் பண்ணிட்டு படமாக்கிறாங்கடா, குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இடம் மயிராண்டி அப்படின்னு சொல்லி நான் பேர் நேற்று கேட்டு வச்சு போடல. அடுத்து ஒரு பார்த்தாங்க, எங்கன்னு கேட்டேனா என்னென்னு கேட்டேனே ஒன்றும் இல்லை அப்போ படத்தை பாருன்னு சொல்லிட்டு அப்படி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுறேன். அதுக்கப்புறம் சைலண்டாக பார்த்தாங்க, இன்ட்டு ஒழிஞ்சு வந்து கேட்டாங்க, என்ன பிறகு உங்களுக்கு பிரச்சனை, எங்கே பிரச்சனை, படம் பார்க்க விடாமல் இங்கேயாவது நீங்கள் படம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாரு, அது சண்டை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பசங்க வந்து பேசி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் போகும்போது நானும் சாரி கேட்டு போயிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி அவ்வளோ ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டேன். சின்ன பார்த்தீங்க 17 வயசு கூட ஆகியிருக்காது, இதுலேயே ஆளை கூட்டு வந்து படம் பார்த்துட்ருக்காங்க. தப்பு யார் மேலே இருக்கு, என் மேலே நினைக்கிறேன், என் மேலே கூட இல்லை. என்ன கால் பண்ணி படம் பார்க்கிறேன் இடம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். காதல் விழுந்து சொல் இருந்தாலும் என் பக்கம் நியாயம் இருக்குல்ல, நல்ல படம் ஓடிக்கிட்டு பார்க்க விடாமல் ஃபோனை நோண்டி இவங்க பார்த்துட்ருக்காங்க. குசு குசு குசுன்னு இவங்க என்னமோ படத்தை எடுத்த மாதிரி, இப்போ படத்தில் போய் பேசினா பரவாயில்ல, என்னமோ என்னென்ன சொந்த போகலாம் பேசிட்டுருக்கேன். இதில் என்ன ஆச்சுன்னு வச்சுக்கேன், நான் எனக்கு இருக்கிற ஆல்ரெடி நான் செம காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன தனியாக விட்டேன்னு
சரி நான் உட்காந்த ரோட வந்து யாருமே இல்லை, நான் போது நான் மட்டும்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க, ஒவ்வொரு ஆளாக வந்தாங்க. அப்புறம் ரெண்டு கப்புள்ஸ் வந்தாங்க, அதுவும் அவர் ரெண்டு பார்ட்னர் தான், ஒரே ரோடில் வந்தாங்க. நான் செவனேன ஏற்பாடை போட்டு படம் ஆரம்பிக்கலை, படம் ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் முன்னாடி நான் சும்மா ஏற்பாடு போட்டு பாட்டு கேட்டேன். அப்போ இல்லை திருத்தன் ரெண்டு நாலு பேர் வந்தாங்க, உட்காந்துட்டேன். என் பக்கம் அந்த புள்ள உட்காந்துட்டு திரும்பி பார்த்து பாருங்க, அவன் மனசில் என்னென்னதான் தெரியல, ஒரு தடவை அவ்வளோ என்னென்ன தெரியல. இங்கிட்ட வந்து உட்காந்து சொல்லிட்டு நான் செவனையும் இருந்தனை பிடிச்சிட்டு என் பக்கத்தில் அந்த பிள்ளைய தூக்கி அவன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். நான் என்னமோ அந்த பிள்ளைய என் பதில் உட்காந்து சொன்ன மாதிரி இருக்கிற நேரத்தை ஃபுல்லாக என்ன வச்சுட்டே ஃபன் பண்ணி விட்டாங்க. ஏன்டா படத்துக்கு போனவனாக இருக்குது. என்னென்ன குடும்பம் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன நிறையா நடந்துச்சு. கார் பார்க்கிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ச்சு, திடீர்னு ஓடிக்கிற பாருங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ச்சு, எத்தனையோ ஸ்டார்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு. கார் பார்க்கிங் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. சரி வச்சு போனால் பார்த்து வெயில் மண்டே கிடைக்குது, ஓப்பன் பிளேஸில் வேறு போட்டிருக்காங்க கார் பார்க்கிங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வண்டி எச்சு எத்தனை ஸ்டார்ட் பண்ணணும், என் வண்டியில் கிக்கர் கிடையாது, ஒன்று செல்ஃப் பண்ணுறதுனா எத்தனையோ ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா பக்கத்தில் போட்டு கப்பல் தான் இருக்காங்க, நான் ஒரு கலா சுட்டலை, அவங்க வேற அப்படின்னு எனக்கு குறுகுன்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களும் கிளம்பாமல் அதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் கிளம்பாமல் வண்டியை நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் என்னமோ இவங்க சண்டைக்குவேன் வாரம் நினச்சி அவங்க என்ன குறுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என் நிலமை என்னென்னா வண்டி வந்து கிக்கர் போச்சு, இல்லை கிக்கர் இல்லை, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை, வண்டி வண்டி எதுவும் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களும் குறுகுன்னு பார்த்துட்ருக்காங்க, எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். என்னாடே அவங்க என்னமோ நினச்சோன்னா நம்மளை கலாய்க்கிறக்கா, நம்மளை எதுவும் சண்டை வரக்காண்டு நின்றுக்கிட்டு இருக்கான், கலாய்க்கிற நின்றுக்கிருக்கான் அப்படின்னு அவங்க பார்க்குற பார்வையில் எனக்கு புரிஞ்சிருச்சு. நானே இங்கே உச்சி வயலில் வண்டியை ஸ்டார்ட் ஆகலைன்னு சரி எத்தனை கலாய்ப்பாங்க நினச்சி, நான் இவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்துட்டு இவங்க அதுக்கு மேலே வந்து அக்கம் கொடுக்காங்க. இப்போ நானும் ரொம்ப நின்றுக்கிட்டே இருந்தேன், பத்து நிமிஷம் நின்றுப்பேன் கார் பார்க்கினா கலையாக. அப்போ எம்டியாக கிடந்துச்சு, பார்த்தா இவங்க நாலு பேரும் கிளம்புற மாதிரி இல்லை, இது சரிபட்டு வராது அப்படின்னு நம் இதுக்கு மேலே போனால் நமக்கு தெரியாது சொல்லிட்டு வண்டி கடகடன்னு எத்தி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். விருட்டு ஸ்டார்ட் ஆகிடுது, கரெக்டாக அவங்கள்ட்டே போய் வண்டி படக்க நிற்கிது. இவ்வளோ நேரம் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஒரு வழி இல்லை, போய் துணை நான் போங்க நான் சொல்லிட்டு என்னை வெயிலுக்கு மண்டையை வச்சுக்கிட்டு இருக்கு. காரைக்குடியில் எல்லாம் காரைக்குடியில் வேறு செம்ம வெயில் வேறையா செம்ம வெயிலுக்குன்னு பாருங்க. காரைக்குடியில் வந்து தான் யாராச்சும் காரைக்குடினா வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணுங்க, நட்ராஜா தேட்டரில் தான் இது நடந்துச்சு. சரி பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ நினச்சிருப்பேன் அடப்பா இதுக்காண்டியாட இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் ஏன்னா நான் கொஞ்சம் வெயிலில் இருக்கும் போது கொஞ்சம் முறைக்கிற மாதிரி முடிஞ்சுச்சுதானா, அதனால கூட என்ன தெரியல. அப்புறம் மறுபடியும் போய் இவன் பசங்களாம் வேற என்ன வேறு ஓட்டு ஓட்டுனு ஓட்டி கடைசியில் என்ன வச்சு தான் அந்த இது ஃபுல்லாமே டே ஃபுல்லாமே பண்ண நடந்துச்சு. ஐயோ இருக்கிற எல்லா சேரையும் சொல்லி விட்டேனா, இது என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கதையை கேட்டிங்கன்னா என்னென்னு தெரியல. சரி எனிவே வீடியோ காய் இது 8 நிமிஷம் வந்துருச்சு, வீடியோ 10 நிமிஷத்து இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. நான் எந்த கண்மை எடுக்கவே இல்லையே, எந்த கண்டெண்டுமே எடுக்கவே இல்லை, இது ஏதோ அங்கிட்டு ஒட்டி ஒட்டி நடந்துச்சு. இது எவ்வளோ பாயிண்டில் எடுக்கும் வந்து மற்ற போட்டு ஓடறேன் காய்ஸ், நான் வீடியோ நான் அப்லோட் பண்ணணும், இப்போவே மணி 5:45 ஆயிடுச்சு. ஓகே பாய் காய்ஸ், நான் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம், இருங்கிறேங்க நான் இதுக்கும் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கேன். பாய் காய்ஸ், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்டோரியை கொடுத்து எப்படியோ முடிஞ்சளவு சொல்லி வச்சுருக்கேன் காய்ஸ். திடீர்னு நான் சொன்னது போலாம் இப்போ ஸ்டோரி சொன்னீங்க, இல்லை வேணாம் வேணாம், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தரமான 8 கொடுத்து வைப்பேன், அடுத்து இவ்வளோ உள்ளே கொடுத்துருப்போம், அவளையும் எப்படியும் நாக் பண்ணேன், எப்படியும் நாக் பண்ணேன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் பழுக்கு பழுக்குன்னு ஹெட்ஷாட்டில் அவனு ஒருத்தன ஹெட்ஷாட்டு. இந்த இடத்துல நான் நிறைய தடவை செத்து செத்து படிச்சு பண்ணிக்கிறேன், நான் ஸ்கிரீன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நிறையா ஃபைட் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லூட் பாஸ் கிடக்குன்னு பால் லூட் பாஸ் ஒன்றோட ஒன்று ஓட்டிட்டு இருக்கு. சரி இந்த மேட்ச் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன போட்டுறாங்க, இதுக்கு மேலே என்ன போட்டுருவாங்க, டீம் எடுத்து தான் கிடந்து நம்ம சொல்ல சார் எப்போ பண்ணுவாங்க மேட்ச் அப்படி நாங்கள் டாப் 2 கொடுத்துருவோம். ஓகே பாய் காய்ஸ், நான் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம், பை பை, சீ யூ.